ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எம்என்எம் குக்கீஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து தம்பி வந்து எம்மி டம்மி ஆர்த்தி கிச்சனில் பார்த்துட்டு எனக்கு அந்த ரெயின்போ குக்கீஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்களா, அந்த எம்என்எம் குக்கீஸ் வந்து எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ராவடி. ஸோ அதனால தான் வந்து அவங்கள்ட்ட வந்து இன்ஸ்பைர் ஆகி இந்த ரெசிபி வந்து நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்றதை காட்டிடுறேன். 1.5 கப் அளவுக்கு மைதா, நம்ம கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டேஸ்ட் வந்து நமக்கு மைதா மாவில் தான் நல்லா இருக்குது. ஸோ நான் கோதுமை மாவில் செஞ்சு பார்த்தம் போது அது எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகுது. அதனால் வந்து நமக்கு மைதா மாவு தான் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அதனால் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர். ஸோ நம்ம வந்து பட்டர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். ஸோ 1/2 கப் அளவுக்கு பட்டர், 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர், 1/3 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேண்டாம், ஒயிட் சுகரே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட் சுகர் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு எடுத்தால் போதும், 1/4 கப் தேவை கிடையாது. இது ரெண்டும் சேர்த்து 1/4 கப் வரும் நமக்கு. ஒயிட் சுகர் மட்டும் எடுக்கிறதா இருந்தால் 1/2 கப் போதும். நான் இப்போ எப்படி எடுத்திருக்கேன்னா 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர், 1/3 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அடுத்தது 1 முட்டை, பேக்கிங் சோடா, வெண்ணிலா எசன்ஸ், அப்புறம் வந்து தேவையான உப்பு, சும்மா ஒரு பிஞ்ச் தான் தேவைப்படும். ஸோ அது அப்புறம் வந்து சாக்கோ சிப் குக்கீஸ், எனக்கு வந்து டார்க் சாக்லேட் அது கிடைக்கல, எனக்கு மிக்சர் தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஜெம்ஸ் இன்னும் நிறையா வேணும், பட் வீட்டில் கொஞ்சம் தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாக வச்சுருந்தேன். 2 வாட்டி மைதாவில் ஒரு தடவை, கோதுமையில் ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன், பட் மைதாவில் தான் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இவ்வளோ காலியாயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் இருக்குது, கொஞ்சம் தான் போட்டு செஞ்சேன், நல்லா தான் இருந்துச்சு, அதனால தான் இதே மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒரு ஓவனில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஓவனில் வைக்கக்கூடிய ஒரு பிளேட்டு, அப்புறம் ஸ்கூப், அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பேச்சுலா, அப்புறம் வந்து எக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்க் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பட்டரை வந்து நல்லா சாஃப்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்டரை எடுத்துக்கோங்க. நல்லா வந்து நான் 1.5 மணி நேரம் ஆச்சு வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை நல்லா வந்து நம்ம சாஃப்ட் பண்ணணும். சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு லைட்டாக அப்படி விஸ்க் பண்ணி விட்டிங்கன்னா போதும், சாஃப்ட் ஆயிரும். ஸோ இப்போ இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/3 கப் ஒயிட் சுகர், 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து பட்டரோட நல்லா பைண்ட் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து ஒரு குடலாம் லைட்டாக ஒரு வாட்டி பீட் பண்ணிட்டு போட்டுடலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட வந்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மைதா மாவு போடுறதுக்கு முன்னாலேயே நல்லா நம்ம இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது நான் வந்து அவங்க சொன்ன அளவுலேயே தான் நான் செஞ்சேன், அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து முன்ன பின்ன வரும், ஏன்னா வந்து எக்கோட சைஸ் வந்து வேரி ஆகும், சின்னதாக இருக்கும், சில இடத்துல பெருசாக இருக்கும். பட் நான் இந்த மீடியம் சைஸில் இருக்கிறதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் சல்லடு, ஒரு சல்லடு யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, சும்மா ஒரு பிஞ்சு, ரொம்ப கம்மியாக, சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அந்த சால்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும்.
இப்போ இதை நம்ம நல்லா சலிச்சிடலாம். ஓகே, இப்போ இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன், எனக்கு எவ்வளோ தேவையோ நம்ம போட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அதே போல் ஜெம்ஸும் எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம், வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பைண்ட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஸ்மூத்தாக பைண்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் பைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. ஓகே ரைட், இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து சும்மா வந்து ஆயில் பட்டர் வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம், இது வந்து அவசியம் கிடையாது, சும்மா தான். வந்து இதிலேருந்து நம்ம ஸ்கூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டான குக்கீஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து எடுத்துக்க போகிறேன். நமக்கு இதில் நல்ல பெரிய குக்கீஸாக தான் கிடைக்கும், சின்னதாக கூட வச்சுக்கலாம். சரி புதுசு, கொஞ்சம் பின்னால் கதவை சாத்துங்க. ஓகே, எல்லாமே வச்சாச்சு. இப்போ இதை வந்து லைட்டமாக ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் குக்கீஸ் பார்த்துருப்பீங்கள, அதில் வந்து நான் கொஞ்சம் தெளிஞ்சிட்டேன். ஸோ லைட்டாக ஃப்ளாட் பண்ணிட்டு வச்சா இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் லைட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஓகே, குக்கீ சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே, இப்போ இதுக்கு மேலே வந்து சும்மா அழகுக்காக வச்சுருக்கோம். ஓகே, இது வந்து ப்ரீஹீட்டட் ஓவனில் 180 டிகிரி செல்சியஸ் 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம், போதும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். வச்சிட்டேன், உள்ளே நல்லா ரன் ஆகிட்டுருக்கு, தெரியுதா? சின்ன ஓப்பன் பண்ணுன்னா அது வந்து டிஸ்டர்ப் ஆகும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சி, ஸோ இது வந்து நம்ம கையில் போட்டது, இது நம்ம ஸ்கூப்பில் போட்டது. ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இங்கே இருங்க பின்னால். ஸோ இதை நான் உடச்சி காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறணும், ஆறுச்சுனா ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. வீட் ஃப்ளோரில் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்திருக்கும், மைதால செஞ்சனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங், தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ, பாய். ஸோ நிறைய பேருக்கு வந்து பிஸ்கட்க்கும் குக்கீஸ்க்கும் வந்து வித்தியாசம் தெரியாது, என்கிட்ட ப்ரைவேட்டாக கேட்டாங்க. இது வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பிஸ்கட் மாதிரி இல்லைனாங்க. பிஸ்கட்டும் குக்கியும் வேறு வேறு, பிஸ்கட் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நமக்கு, குக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளிலேயர் வந்து கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக இருக்கு, சாரி கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நல்லா உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டாகவும் நல்லா சியூவியாகவும் இருக்கும், சாப்பிட சாப்பிட நல்லா இழுத்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பிஸ்கட்க்கும் குக்கீஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ பிஸ்கட்க்கும் குக்கீஸ்க்கும் வந்து நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.